இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூயாவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தியும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கதேமிடத்தில் மறுபடியும் பிறத்தல் குறித்து பேசுகிறார். நிக்கதேமுக்கு புரியும்படியாக காற்று என்னும் ஒரு எடுத்துக்காட்டை கூறி இந்த மறுபடியும் பிறத்தல் குறித்து ஆண்டவர் இயேசு பேசுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகை உண்டாக்கி அதில் இறுதியாக மனிதனை உண்டாக்கி அந்த மனிதனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை காற்றை கொடுத்தார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த சுவாசம் நின்று போய்விட்டால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற அர்த்தம். நாம் சுவாசிக்கிறோம், இந்த காற்று உயிர் ஆற்றலாய் இருக்கிறது. காற்று இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது. எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதோ உயிர் மூச்சை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்நேரம் வரை நமக்கு இந்த சுவாசத்தை நாம் சுவாசிப்பதற்கு நல்ல காற்றை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காற்றை நம்முடைய கண்களால் காண முடிகிறதா? அதனுடைய உருவம் எப்படி இருக்கிறது? நமக்கு தெரியவில்லை. ஆனால் மரம் செடி கொடிகளின் மீது இந்த காற்று வீசுகிற பொழுது அவைகள் அசைகின்றன. காற்றினுடைய வேகத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். இன்னமாக இந்த காற்று நம் மீது படுகிற பொழுது, வீசுகிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் இதனுடைய உருவத்தை, அதனை நம்முடைய கண்களால் காண முடியவில்லை. நம்மால் காண முடியாத காரணத்திற்காக இந்த உலகத்தில் காற்றே இல்லை என்று சொல்ல முடியுமா? அதனுடைய செயல்பாடுகளில் தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோலதான் இறைவன் நம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்களால் அவரை காண முடியவில்லை. ஆனால் அவருடைய செயல்பாடுகள், இந்த உலகம் எவ்வளவு அருமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது! இதோ நாம் அனைவரும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்! இதை உண்டாக்கிய இறைவனுடைய செயல்களின் வழியாக நாம் அவரை உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அவரை நம்முடைய கண்களால் காண முடியாது. என் அன்பிற்குரியவர்களே, படைப்பாகிய இந்த காற்றையே நம் கண்களால் காண முடியவில்லை என்றால் இவைகளுக்கெல்லாம் தலைவராய் இருக்கக்கூடிய, இவைகளை உண்டாக்கிய
படைப்பாளி இறைவன் எவ்வளவு வல்லமையானவராயிருப்பார், அவரை நாம் எப்படி கண்களால் காண முடியும், உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். இந்த படைப்புகளின் வழியாக இறைவனை உணர்ந்து கொள்வோம். என் அன்பிற்குரியவர்களே, படைப்புகளில் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி வழிகிறது. பார்க்கும் முகமெல்லாம் இறை சாயல் தெரிகிறது. எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. இயற்கையில் சக மனிதரிடத்தில் அதை நாம் உணர்ந்து கொள்வோம். எல்லாவற்றிற்கும் அறிவியல் பதில் சொல்லிவிடுமா? நிச்சயமாக முடியாது. அறிவியல் எங்கே முடிகிறதோ அங்கே நம்பிக்கை தொடர்கிறது, நம்பிக்கை தொடங்குகிறது. ஒரு பறவைக்கு இரண்டு இறக்கைகள் இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு இறக்கைகளாக அறிவியலும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரியாக பயணிக்க முடியும். வெறுமனே அறிவியலை மட்டும் வைத்துக்கொண்டு கேள்விகளை மட்டும் எழுப்பிக் கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையிலே பயணிக்க முடியாது. வெறுமனே நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நான் அறிவியலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையிலே பயணிக்காது. இரண்டும் நமக்கு தேவை. இதோ நிக்கதேமுக்கு ஒரு கேள்வி வந்த பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார், ஒரு விளக்கம் கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவும் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அன்னை மரியாளுக்கு கேள்வி வருகிறது, நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா என்று வானதூதர் சொல்லுகிறார். இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்று என்ற கேள்வியை எழுப்புகிறார். வானதூதர் விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த அறிவியல் அந்த கேள்விக்கு வானதூதர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதிலே அவருடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது. நண்பிற்குரியவர்களே, நமக்கு விவிலியத்திலே கேள்விகள் உண்டு, திருச்சபையிலே கேள்விகள் உண்டு, விசுவாச கோட்பாடுகளே கேள்வி உண்டு. நாம் கேள்விகளை எழுப்பி விளக்கத்தை பெற்றுக்கொண்டு இந்த நிக்கதேமை போல நாம் விளக்கத்தை பெற்று தெளிவு பெற்று அந்த தெளிவிலே நம்முடைய நம்பிக்கை கட்டப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அது பாறையின் மீது கட்டப்பட்ட விசுவாசமாயிருக்கும். காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் நாம் இந்த விசுவாசத்திலே உறுதியாயிருப்போம். நாம் பல நேரங்களிலே கேள்விகள் கேட்காமல் விளக்கத்தை பெறாமல் கண்மூடித்தனமாக நம்பி ஏற்றுக்கொண்டதனால்தான் நாம் ஒரு நிலையில் உறுதியாய் இருக்க முடியவில்லை. உடைந்து போய்விடுகிறது நம்முடைய விசுவாசம், உடைந்து போய்விடுகிறது நம்முடைய வாழ்க்கை, உடைந்து போய்விடுகிறது நம்முடைய நம்பிக்கை. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கேள்விகள் கேட்டு விளக்கம் பெற்று தெளிவு பெற்று பாறையின் மீது கட்டப்பட்ட விசுவாசமாய் நம்முடைய விசுவாசத்தை வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நாம் உறுதியானவர்களாய் இருக்க முடியும். அது உறவாக அது மனித உறவாக இருந்தாலும் சரி, இறை உறவாக இருந்தாலும் சரி, விளக்கங்கள் பெற்று தெளிவு பெற்று அந்த அறிவியலிலே அந்த தெளிவிலே நாம் நம்முடைய நம்பிக்கையை கட்டி எழுப்புவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உயிர் மூச்சை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக செய்த உம்முடைய அளவு கடந்த அன்பிற்கு நன்றி ஆண்டவரே. அற்புதமாக இதோ இந்த நாளிலும் நீர்தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை வழி நடத்துவீராக. இதோ இந்த வேளையிலே எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியாய் நிலைத்து நிற்க எங்களிடம் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதிலை தேடும்படியான ஒரு தேடலை நீர் எங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு ஞானத்தை நீர் தருவீராக, எங்களுக்கு ஆர்வத்தை தருவீராக, எங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்வீராக. நோயாளர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தார் ஆண்டவரே. எங்கள் தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவீராக. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்று தருவீராக.
இது வந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய மன வேதனைகளையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இவருடைய இயக்கங்கள் கனவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். விரைவாய் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய திருவுளத்தின்படி நீர் எங்களை வழி நடத்துவீராக. எந்த விபத்தும், எந்த நோய் நொடிகளும், எந்த தீய எண்ணங்களும், எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே, உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீர் எங்களை வழி நடத்துவீராக. இதோ தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பும். அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆண்டவரே, ஞானத்தோடு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாளும் இருக்கும்படியாய், வாழ்வில் வெற்றி பெறும்படியாய் அவர்களை நீ ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்த நபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தார். எங்கள் ஜெபம் கேட்டு அவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் அந்த ஆன்மாக்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, எங்களுடைய மன குழப்பங்களுக்கு விடுதலை தந்தவராய் எங்கள் குடும்பத்திலே அமைதியை சமாதானத்தை தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் விட்டு கொடுத்து மன்னித்து அன்பு செய்யவும் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.